வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்வி மிஸ்டர் விஷால் அண்ட் மிஸ்டர் ராஜ் அப்படின்றவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். இவர்களுடைய கேள்வி என்ன, ஹவு டு ஃபைண்ட் விச் கண்ட்ரி இம்போர்ட்ஸ் டீஹைட்ரேட்டட் ஆனியன்ஸ் அப்படின்றது. அதாவது டீஹைட்ரேட்டட் அப்படின்னாக்க காயவைத்த ஆனியன், இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணாங்க, இதை பற்றி எப்படி நாங்கள் பார்க்கலாம், எப்படி தெரியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்டர் விஷால் அண்ட் மிஸ்டர் ராஜுக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி நீங்கள் வந்து எந்த பையர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்ன அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட நிறுத்தக்கூடாது, இதனுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன மாதிரி ரெஃபரல் செக் அண்ட் அதர் திங்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை அதை பற்றியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் நாங்கள் பரிந்துரைக்கிறது என்னன்னா, இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பற்றி, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பற்றி நன்றாக அறிந்து கொண்டு பிறகு பிஸ்னஸில் ஈடுபட வேண்டும். பொதுவாக நம்ம பார்க்கறது எந்த கண்ட்ரி அப்படின்றத இன்ஃபர்மேஷன்ஸை விட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அது தெரியும், அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்கிறேன். இந்தியன் ட்ரேட் போர்ட்டலில் நீங்கள் போயிட்டு இதை டீஹைட்ரேட்டட் ஆனியன்ஸ் இல்லைன்னா ஆனியன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாக்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹார்மோனைஸ் சிஸ்டம் கோட் நம்பர், ஹெச்எஸ் கோட் நம்பர், அந்த அந்த பொருளுடைய இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்கணும், ஹெச்எஸ் கோட் நம்பர். இரண்டாவது நீங்க பார்க்கக்கூடியது வந்து இந்த ஹெச்எஸ் கோட்ல இந்த டீஹைட்ரேட்டட் ஆனியன் பவுடர் ஃபார்ம்ல இருக்கு, ஃபிளேக்ஸ்ல இருக்கு, இல்ல கிரானியூல்ஸ்ல இருக்கா, எப்படி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டும், ஆனியன் டைப்ல பண்ணணுமா அப்படின்றத நீங்க பாருங்க. அந்த ஹெச்எஸ் கோட் நம்பர், அந்த ஹெச்எஸ் கோட் மூலம் நீங்க வந்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கலாம். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து www.dgft.gov.in, அதாவது மறுபடியும் முறைக்கிறேன், www.dgft.gov.in. இதில் நீங்கள் போனீங்கன்னாக்க ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன்வலி இல்லைன்னா மந்த்லி அப்படின்றதே இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் ஆன்வலி போனீங்கன்னாக்க ஒவ்வொரு வருடத்துடைய ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதில் இம்போர்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டை பார்த்து இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்ன வால்யூமில் பண்ணியிருக்காங்க, அந்த ஹார்மோனைஸ் சிஸ்டம் கோட் நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னாக்க அப்போது எவ்வளோ பவுடரில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃப்ளேக்ஸில் பண்ணியிருக்காங்க, எப்படி எந்த நாட்டுக்கு கிரானியூல்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப தெளிவும் தெளிவுமாக அதில் போட்டிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டேட்டா கம்பேரிசன், டேட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துவிட்டு நாம் செயல்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இது பார்க்கறச்ச உங்களுக்கு வந்து ஒரு டிப்பாக நான் கொடுக்குறேன். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் ஆனியன். ஸோ அதில் ஜெர்மனி வந்து பண்ணுறாங்க. இதை தவிர ஜெர்மனி பக்கத்தில் இருக்கிற நெதர்லாண்ட், நார்வே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமும் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா 164 கண்ட்ரிஸ் கூட உங்களுக்கு காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பார்க்கறதோட டாப் 5, டாப் 10 எவ்வளோ வால்யூமில் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த டீஹைட்ரேட்டட் ஆனியன்ஸ்க்கு வேண்டிய ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, என்ன குவாலிட்டி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பேக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோமா, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் அதுக்கு வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம்லி டெலிவரியில் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளையர் நம்மளுக்கு இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையெல்லாம் பார்த்து கரெக்டாக செயல்பட்டு வர வேண்டும். ஸோ வெப்சைட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதை தவிர வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்கிறது, எக்ஸ்போர்ட் பாலிசி என்ன, அதில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பிஎஸ், டிபிடி, அப்புறம் இந்த ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், எந்த கண்ட்ரியோட நம்ம டீல் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரி ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் இந்த ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண பிறகு செயல்படுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பட்டன் நீங்கள் அழுத்துங்க. மற்ற நேயர்கள் அனைவரும் அதே மாதிரி இதை லைக் பட்டன் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸ் அதில் பண்ணுங்க. வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்ததுனாக்க தயவு செய்து இந்த ஹேஷ்டாக் ஆஸ்க் ட்ரிபிள் ஐஎம் என்ற இதில் வந்து நீங்கள் பதிவு செய்யுங்கள்.
உங்களுடைய கேள்வியை பார்த்துவிட்டு அது ஒரு புதிய காணொலியில் அதனுடைய விடையை நான் வந்து உங்களுக்கு தருகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு அதை விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடன் இதை வந்து பகிர்ந்து கொண்டு அவர்களையும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இந்த தொழில் வந்து ரொம்ப வாஸ்ட், மோர் தென் 244 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த தொழில் வந்து அவ்வளோ விருத்தி பண்ண முடியும், மார்க்கெட் ரீச் அவ்வளோ இருக்குது, நம்ம தரமான பொருட்களை அஃபோர்டபுள் ப்ரைஸில் குட் குவாலிட்டி அஃபோர்டபுள் ப்ரைஸ் குட் பேக்கேஜிங் டைம்லி டெலிவரி இந்த கன்சிடரேஷனை வச்சு நம்ம கரெக்டாக நம்ம செயல்பட்டோமானால் ஸ்கை இஸ் த லிமிட், அவ்வளோ பிஸ்னஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கட் த்ரோட் காம்படிஷன் இருக்குது அதெல்லாம் நினைக்காதீங்க. இதை வந்து வைரலாக்கி மற்ற நேர்கள் அனைவருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து இந்த காணொலியை லைக் பண்ணி நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு இதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இதுவாக பண்ணிங்கன்னாக்க அடுத்தடுத்த வரும் காணொலியை நாங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகி ஊக்குவித்து நாங்கள் போடும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காணொலி உங்களிடம் வந்து சேரும் அளவிற்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த IIIEM அவர்களுக்கும் என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் லக்ஷ்மி நரசிம்மன் உங்களை விட்டு விடைபெறுகிறேன். மேலும் ஒரு புதிய காணொலியில் வந்து உங்களை சேரும் வரை நீங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வணக்கத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.